புதிய கல்விக் கொள்கை ஏன் வேண்டும் லடாக்கில் நடப்பது என்ன நவீன ஏவுகணை சோதனை சத்தான உணவுக்கு என்ன சாப்பிடலாம் வீடு தேடி வந்து வங்கி சேவை என சுவையான பல நிகழ்வுகள் செய்திகளுடன் இதோ இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி புதிய இந்தியா புதிய எதிர்பார்ப்பு ஆகியவற்றை புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அதற்காக பழைய கல்விக் கொள்கையை மாற்றுவது மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பள்ளிக்கல்வி எனும் தலைப்பில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார் அப்போது கடந்த முப்பது ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மாற்றம் நிகழ்ந்துள்ள நிலையில் நமது கல்வி முறை மாறவில்லை என்று கூறிய பிரதமர் புதிய கல்விக் கொள்கைக்காக ஐந்து ஆண்டுகள் உழைத்தும் இன்னும் பணி முடியவில்லை என்றார் புதிய இந்தியா புதிய எதிர்பார்ப்பு ஆகியவற்றை புதிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யும் புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் புதிய யுகத்தை நிர்மாணிப்பதற்கான அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை இப்போது இல்லை எனவும் புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப கல்விக் கொள்கையை அமைத்திருக்கிறோம் என்றும் கூறினார் இளைஞர்கள் சக்தி மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவும் குழந்தை பருவம் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே அவர்களது எதிர்காலம் அமையும் எனவும் கூறினார் நான்கு சுவர்களுக்குள் மாணவர்கள் படிக்கும் நிலையை மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார் தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் இதற்கிடையே புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக திங்களன்று நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய பிரதமர் ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் இந்திய இளைஞர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் வேலை வாய்ப்பை பெறும் வகையிலும் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களிடமிருந்து யோசனைகள் வரப்பெற்றதாகவும் அவை அனைத்தும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் क्रिटिकल थिंकिंग पर जोर देती है इमानाटी कल पंगीप कुछ तरफ रामनाथ कोविंद राष्ट्रीय शिक्षा नीति की घोषणा के बाद विभिन्न स्तरों और क्षेत्रों में इस पर चर्चा परिचर्चा होने लगी है शिक्षाविदों अभिभावकों विद्यार्थियों व सामान्य लोगों ने इस नीति का स्वागत किया है மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் பேசுகையில் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களை எடுத்துரைத்தார் இந்த மாநாட்டில் மாநில ஆளுநர்கள் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வித்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் துறை வாரியாக மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் மீன்வளத்துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டம் இருபத்தி ஒரு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இந்த திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக பீகாரில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் அடுத்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்திற்காக இருபதாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மீன்வளத்துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் மீனவர்கள் புதிய கருவிகளை வாங்குவதற்கும் அவர்களுக்கு புதிய சந்தையை ஏற்படுத்தி தருவதற்கும் இது பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பாலமாக கிராமங்கள் திகழத்தக்க வகையில் இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய திட்டம் இது என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நிதி உதவி சென்றடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் பிரபாவ் பிராய் கோவிட் பத்தொன்பதுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாததை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதுவரை அரசு அறிவித்த நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முக கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் முன்னதாக இந்த வாரம் சாலையோர வியாபாரிகளுக்கான சுயநிதி திட்ட செயல்பாடு குறித்து மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர் இத்திட்டத்தை வெற்றியடைய செய்த வியாபாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் வியாபாரிகளிடம் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையே இத்திட்டம் வெற்றி பெற்றதற்கு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்ட அவர் இத்திட்டம் தொடங்கப்பட்ட இரண்டு மாதங்களிலேயே மத்திய பிரதேசத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இதில் இணைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழைகளின் துயரத்தை போக்குவதற்காகவே இந்த சுயநிதி திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் தற்போது இதில் அதிக அளவு வியாபாரிகள் இணைந்திருப்பதையும் எடுத்துரைத்தார் ஆயுஷ்மான் பாரத் தாக்க திரு முஃத் இலாஜா இலஜி சுவிதா பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபிய மன்னர் சல்மானுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் அப்போது இரு தலைவர்களும் கொரோனா தொற்றால் உலகளாவிய அளவில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் அப்போது சவுதியில் உள்ள இந்தியர்களுக்கு ஆதரவு அளித்த மன்னருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் இருவரும் பேசிய நிலையில் ஜி இருபது மாநாடு குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஐந்து அம்ச திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன இரு நாடுகளுக்கிடையேயான எல்லை பதற்றத்தை தணிப்பதுடன் இராணுவ படைகளை திரும்ப பெறுவது குறித்து மாஸ்கோவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்கிடையே சீன அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார் அப்போது லடாக் எல்லையில் அதிக அளவிலான படைகளை சீனா குவித்துள்ளது தொடர்பாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதற்கு சீனா போதிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது அதில் தற்போது கிழக்கு லடாக் எல்லையில் நிலவி வரும் சூழல் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளின் இராணுவ தளபதிகளிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையை தொடரவும் படைகளை விரைவில் திரும்பப் பெறவும் பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது மேலும் பதற்றமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து தீர்வு காணவும் இரு நாட்டு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ஏற்கனவே இரு நாடுகளின் தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்த உறுதி ஏற்கப்பட்டது கருத்து வேறுபாடுகள் நல்லுறவில் எந்தவொரு விரிசலையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என இருதரப்பு அதிகாரிகளும் தெரிவித்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கையெழுத்தான ஒப்பந்தங்களை முறையாக கடைபிடிக்க உறுதி ஏற்கப்பட்டதுடன் எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டது எல்லையில் அமைதி நிலவினால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது எதற்கும் ஒரு முறையான விழா நடத்துவது அவசியம் அந்த வகையில் பிரான்சிடமிருந்து வாங்கிய ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கும் விழா இந்த வாரம் நடந்தது சர்வமத பூஜைகளுடன் இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் புளாரன்ஸ் பார்லி முப்படை தளபதி பிபின் ராவத் விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பதௌரியா பாதுகாப்புத்துறை செயலர் அஜய்குமார் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் டசோல்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் அதிகாரிகளும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஃபேல் விமானத்தை ஐஏஎஃப் இணைப்பது இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை குறிக்கிறது என்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரஃபேல் இணைப்பு என்பது முழு உலகிற்கும் குறிப்பாக நமது இறையாண்மையை கவனிப்பவர்களுக்கு மிகப்பெரிய மற்றும் கடுமையான செய்தி என்றார் இந்திய பாதுகாப்பு வலிமையின் நோக்கம் அமைதிக்கான விருப்பம் மட்டுமே அண்டை நாடுகளிடமிருந்தும் இந்தியா இதையே எதிர்பார்க்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் உள்ளூர் தயாரிப்பு என்றால் பூரிப்புக்கு குறைவிருக்காது அந்த வகையில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்துடனான ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இந்த வாரம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர் இந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மிக முக்கியமான மைல் என்றும் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விஞ்ஞானிகளை பாராட்டியுள்ளார் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த விஞ்ஞானிகளுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகளின் இந்த சோதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த அவர் தங்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு துறையின் தலைவரும் விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் வங்கிகளை தேடி வாடிக்கையாளர்கள் சென்ற நிலை மாறி வாடிக்கையாளர்களை தேடி வங்கிகள் வர தொடங்கிவிட்டன ஆம் பொதுத்துறை வங்கிகள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று சேவைகளை வழங்கும் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த வாரம் தொடங்கி வைத்தார் மொபைல் ஆப் இலவச தொலைபேசி இணையதளம் போன்றவற்றில் முன்பதிவு செய்து வங்கி சேவைகளை வீடுகளுக்கே கொண்டு செல்லும் திட்டம் வெற்றிகரமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கி சேவை குறித்த விவரங்களை செயலி வழியாக தெரிந்து கொள்வதற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நூறு மையங்களில் இந்த சேவை வழங்கப்படும் தற்போதைய நிலையில் புதிய செக் புத்தகம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச் வருமான வரி சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ஆவணங்கள் இந்த சேவையில் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண கட்டணத்தில் இந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் வரி வசூலிப்பதில் மட்டுமல்ல அதிகப்படியாக வசூலித்த தொகையை திரும்ப கொடுப்பதிலும் வேகமாக உள்ளது வருமான வரித்துறை ஆம் வருமான வரி செலுத்திய இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் பேருக்கு கடந்த ஐந்து மாதங்களில் சுமார் ஒரு லட்சம் கோடியை திரும்ப அளித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் புதன்கிழமை வெளியிட்ட பதிவில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கடந்த எட்டாம் தேதி வரை வரி செலுத்திய இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் பேருக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முப்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு கோடியானது வருமான வரி செலுத்திய இருபத்தைந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு தனிநபர்களுக்கும் எழுபதாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடியானது ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து பெரு நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலங்களவை தலைவர் பதவிக்கு மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ஹரிவந்த்சிங் புதன்கிழமை வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே இப்பதவியில் இருந்த சிங்கின் பதவிக்காலம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் புதிய துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் தற்போது ஹரிவன் சிங் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கூட்டாக பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றன நாட்டில் காற்று மாசுபடுவதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் நீல வானத்திற்கான சர்வதேச தூய்மை தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டதையொட்டி இணைய வழியாக நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய அவர் காற்று மாசுபாடு அதிக அளவில் காணப்படும் நூற்று இருபத்தி இரண்டு நகரங்களில் மாசுபாட்டை குறைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் மக்கள் தொகை பெருக்கம் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களின் இயக்கம் அதிகரிப்பு குப்பைகள் தூசுகளினால் ஏற்படும் மாசு அதிகரிப்பு ஆகியவற்றால் காற்று மாசுபடுவதாக கூறினார் நூறு நகரங்களில் காற்றின் தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தூய்மைக்கான தேசிய காற்று திட்டம் தேசிய காற்று தர அட்டவணை பிஎஸ்ஆர் எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிப்பது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையினை கட்டுப்படுத்துதல் புதிதாக சாலைகளை ஏற்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைப்பது ஆகியவற்றின் மூலம் காற்றின் மாசை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் அன்னையர் தினம் ஆண்கள் தினம் வரிசையில் சர்வதேச எழுத்தறிவு தினம் செவ்வாய்க்கிழமை கடைபிடிக்கப்பட்டது கோவிட் தொற்று காலத்தில் கற்றல் மற்றும் கற்பித்தல் என்பதே இந்த ஆண்டின் கருத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் முதியோர்களிடம் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என்று யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ மாநாட்டில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியை சர்வதேச எழுத்தறிவு தினமாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தனிநபர்கள் சமுதாயம் மற்றும் சமூக அளவில் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எழுத்தறிவை அதிகரிக்க பல்வேறு நாடுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதிலும் உலக அளவில் இன்னும் சுமார் எழுபத்தி ஏழு கோடி பேர் எழுத்தறிவின்றி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்நாளையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை இந்த இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் எழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு எழுத்தறிவை கற்றுக்கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எழுத்தறிவு மிக்க இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தானங்களில் சிறந்தது கண்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது கண்களை தானம் செய்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்கான உறுதிமொழியை முதலமைச்சர் அளித்தார் இதனையடுத்து இதற்கான சான்றிதழை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் முதலமைச்சரிடம் வழங்கினர் கண்தானம் வழங்க விரும்புவோருக்கு உதவிடும் வகையில் அதற்கான இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் நல்ல கொள்கை இருந்தால்தான் எதிலும் வெற்றியடைய முடியும் அந்த வகையில் மின்னணு உற்பத்தியில் தமிழகம் மேலும் வளர்ச்சி பெறும் வகையில் தமிழ்நாடு மின்னணுவியல் வன்பொருள் உற்பத்தி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் வெளியிட்டார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதனை வெளியிட்டார் இந்த புதிய கொள்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் மின்னணுவியல் துறையின் உற்பத்தியினை நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பினை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் மின்னணு வன்பொருள் உற்பத்தி துறையின் மனிதவள தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு லட்சம் நபர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கவும் நோக்கமாக கொள்ளப்பட்டுள்ளது மின்னணு அமைப்பு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய முனைவோருக்கு நிதிச் சலுகைகள் வழங்கவும் புதிய வன்பொருள் உற்பத்தி கொள்கையில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி முதலீட்டுத் தொகையில் முப்பது சதவீதம் வரை மூலதன மானியம் வழங்கப்படும் தொழில் ரீதியாக பின்தங்கிய மாவட்டங்களில் தொழில் திட்டங்களை செயல்படுத்துபவர்களுக்கு நிலம் வாங்கும் செலவில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட சலுகைகளும் இடம்பெற்றுள்ளன கொரோனாவை தடுக்க சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுவிட்டதை போல சிறிய அளவிலான காய்ச்சல் சளிக்கு சிகிச்சை அளிக்க இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் மாவட்ட வாரியாக கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வுக்கு பிறகு பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கு மருந்தே கண்டுபிடிக்காத சூழ்நிலையிலும் மருத்துவத்துறையினரின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக ஏராளமானோர் குணமடைந்து வருவதாக தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநிலம் முழுவதும் இரண்டாயிரம் மினி கிளினிக் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் விரிவாக முதலமைச்சர் எடுத்துரைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் தொழில்துறையினர் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அரியஸ் பாட தேர்ச்சி விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக கூறிவிட்டதாக தெரிவித்தார் பிரதமரின் கிசான் உதவி திட்ட முறைகேடு தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முதல்வர் கூறினார் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு பணிகள் குறித்தும் முதல்வர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வெள்ளிக்கிழமை ஆய்வு மேற்கொண்டார் ஒரு வழியாக தமிழகத்தில் நீண்ட தூர பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயங்க தொடங்கிவிட்டன கொரோனா பரவலால் சுமார் நூற்று அறுபத்தைந்து நாட்களாக முடங்கி கிடந்த தமிழகத்தின் இயல்பு வாழ்க்கை கடந்த ஒன்றாம் தேதி முதல் சகஜ நிலைக்கு திரும்பி வருகிறது ஏழாம் தேதி முதல் நீண்ட தூர பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளதால் பயணிகள் போக்குவரத்து அதிகரித்துள்ளது சென்னையின் பிரதான புறநகர் பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து மாதங்களுக்கு பிறகு நீண்ட தூர பேருந்துகளும் அரசு விரைவு பேருந்துகளும் இயக்கப்படுவதால் கோயம்பேடு பரபரப்புடன் காணப்படுகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பயணிகள் இது இதுபோன்று தமிழகத்திற்குள் ரயில் சேவையும் சென்னை நகரில் மெட்ரோ ரயில் சேவையும் தொடங்கப்பட்டதால் இயல்பு நிலை திரும்பியுள்ளது இந்தியா முழுக்கவும் மெட்ரோ ரயில் சேவைகள் பல்வேறு நகரங்களில் தொடங்கியுள்ளன இது கொரோனா காலம் இந்த நேரத்தில் அதிக சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டால் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் மிகவும் சத்தான உணவு செலவு அதிகம் இல்லாத சத்துணவு பற்றி தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பரிந்துரைத்துள்ளார் அது வேறொன்றுமில்லை நம்ம கடைகளில் அதிகம் விற்பனையாக கூடிய கடலை மிட்டாய்தான் அவர் ஒரு மருத்துவர் என்பதால் கடலை மிட்டாயின் சிறப்பை மருத்துவ குணத்துடன் சொல்கிறார் அதை இப்போது பார்ப்போம் இது ஊட்டச்சத்து மாதம் ஊட்டச்சத்துள்ள பொருட்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய மாதம் என் கையில் இருப்பது நாம் அனைவருக்குமே நன்கு அறிமுகமான கடலை மிட்டாய் கடலையையும் வேர்க்கடலையையும் வெள்ளப்பாகையும் இணைத்து செய்யக்கூடியது இந்த இரண்டும் எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல வெள்ளப்பாகில் உள்ள நன்மைகளும் வேர்க்கடலையில் உள்ள நன்மைகளும் இணைந்து அபரிதமான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது எளிதாக கிடைப்பதனால் நாம் இதை அருமையை உணர்ந்திருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை இந்த வெள்ளப்பாகில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது அது நமது உடலை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது இந்த வேர்க்கடலையில் இருக்கும் பொருட்களை கேட்டால் நாம் எல்லாம் அசந்து போகும் ஏனென்றால் இதில் ஒலிக் ஆசிட் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இது நமது இதயத்தை பாதுகாப்பது அதே போல என்ற ஒரு பொருளும் இருக்கிறது இது நமது நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பது அது மட்டுமல்ல இதில் உள்ள பொருட்கள் நமது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து அதன் மூலம் இதயத்தையும் நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது அது மட்டுமல்ல மறதி நோய் வராமல் இந்த கடலை மிட்டாய் பாதுகாக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா எல்லாவற்றிற்கும் மேலாக நமது தோலை பழப்பழப்பாக வைக்கிறது ஏனென்றால் இதில் விட்டமின் இ இருக்கிறது ஜிங்க் இருக்கிறது மெக்னீசியம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தையின்களின் வளர்ச்சிக்கான அமிலம் அமிலம் இதில் இருக்கிறது ஆக இவ்வளவு நல்ல ஒரு உணவுப் பொருளை நாம் தினம் உண்டு பழகுவோம் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு இதை நாம் கொடுத்தோம் என்றால் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இது உதவும் இன்னும் சொல்ல போனால் சத்துணவை போல எல்லா பள்ளிகளிலும் கூட இந்த கடலை மிட்டாயை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்பது எனது யோசனை நன்றி வணக்கம் தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர்ந்து நீடிக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு அமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்துள்ளதாகவும் இது பற்றி அரசுக்கு பரிந்துரை அளிக்க உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு அமைத்துள்ள குழு அரசுக்கு அளிக்கும் பரிந்துரையை தொடர்ந்து விரிவான விளக்கத்தை மாநில அரசு பின்னர் அளிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே மாநில மொழியில் உயர்கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே இருமொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது எதிர்காலத்திலும் இருமொழிக் கொள்கையே தொடரும் என முடிவெடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் அன்பழகன் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வட்டிக்கு வட்டி பிரச்சினை முடிந்த பாடில்லை அது தொடர்பான வழக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது வங்கி கடன் தவணைக்கான வட்டிக்கு வட்டி வசூலிப்பதற்கு எதிரான வழக்கில் முடிவெடுக்க மத்திய அரசுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடன் தவணை ஒத்திவைப்பு சலுகை பெற்றவர்கள் ஒத்திவைக்கப்பட்ட தவணையை இறுதியில் செலுத்தும் போது அதற்கு வட்டி மீது வட்டி வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வட்டிக்கு வட்டி வசூலிப்பது தொடர்பாக முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதால் மத்திய அரசுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை இனி ஒத்திவைக்க கோரக்கூடாது எனவும் உத்தரவிட்டது தமிழகத்தைப் போல இனி ஆந்திராவிலும் சட்டமன்ற மேலவை கிடையாது ஆம் ஆந்திரப்பிரதேச சட்டமேலவையை கலைக்கும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இதற்கான ஒருவரி தீர்மானத்தை அவையில் முன்மொழிந்தார் இந்த தீர்மானம் நூற்று முப்பத்து மூன்று உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேறியதாக சட்டப்பேரவைத் தலைவர் தமிழேனி சீதாராம் கூறியுள்ளார் விரிவான விவாதத்திற்கு பின்னர் சட்டமேலவையை கலைக்கும் தீர்மானம் பேரவையில் நிறைவேறியதாக அவர் தெரிவித்தார் இதன் பின்னர் பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மத்திய அரசின் ஒப்புதலுக்காக இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்படும் சட்டமேலவையில் மேலவையில் தெலுங்கு தேசம் பெரும்பான்மையுடன் இருந்ததால் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு கொண்டு வந்த இரண்டு முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற முடியாமல் போனதால் அதனை கலைக்க அரசு முடிவு செய்தது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்